சொல்லுங்க கிரி, இன்னைக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரெண்டு டாட்டா குளுக்கோஸ் வாங்கி குடிச்சோம். அது எங்கே டஸ்ட்பின் போடுறது தெரியாது, கையிலே வச்சிட்ருக்காரு அண்ணா. அதாவது ஸோ இன்றைக்கி சும்மா ஸ்டாண்ட்லி வரையும் போய் ரிப்போர்ட் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. வாங்கிட்டு ஃப்ரீயாக வரும், ஃப்ரீயாக வந்துகிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, போயிட்டு ட்ரெயின்லேயே போய் ட்ரெயினே வந்துட்டுருக்கோம், வேறு எதுவும் இல்லை. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு வீடியோ ஆன் பண்ணியிருக்கோம். அதாவது இதற்கு பேர் தான் பிளாகோ நடக்கிறது காட்டுவது. நான் எதுவுமே இல்லை, சும்மா கையில் தான் ஹோல்ட் பண்ணிடுவோம். சரி சும்மா ட்ரை பண்ணுவோமே. சரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி இது ஒரு சும்மா அடுத்து என்னென்ன வீடியோஸ்லாம் போட போகிறோம் அப்படின்றது நம்ம த்ரீ கே ரீச் பண்ண போகிறோம். எஸ் 3K ரீச் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸில். யா ஸோ அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். 3K வந்துடுச்சுன்னு சொன்னால் ஆனால் ட்ரீட் வைப்பார் எல்லாருக்கும். 3K இல்லை, சேனலில் நீங்களும் இருக்கீங்க. சேனல் பொதுவாக இல்லை, பொதுவாக இல்லை. அண்ணன் மெயின் ரோல் பண்ணுறாருல, என்ன பண்ணுறாரு? ஒன்றுமே பண்ணல. மெயின் ரோல்லாம் இவன் பேசும்போது நான் உக்காந்துட்டு இருப்பேன், நான் பேசும்போது இவன் உக்காந்துட்டு. இல்லை பெரிய விஷயம் என்ன, முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் வெயிலில் நடக்கிறீங்கன்னு சொன்னால் அதை செஞ்சு ஐஸ் வாட்டர் போட்டு குடிச்சிடாதீங்க. ஆமாம் அப்புறம் கர்மாந்திரம் பிடிச்சது உள்ள போயிட்டே இருக்கு. எங்கள் வயிறு ரெண்டு பேர் வயிறு பாருங்க கொஞ்சோண்டு. ஓடுமா சிக்ஸ் பேக்ஸ். ஆமாம் உள்ள போயிட்டே இருக்கே தவிர தாகம் குறைய மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் நார்மல் வாட்ரு ஹாட் வாட்ரு குடிக்கணும். ஹாட் வாட்டர் இல்லை, நீங்கள் நார்மல் வாட்டரே குடிங்க, அதே பெஸ்ட்டு. சில பேர் நான் ஹாட் வாட்டர் குடித்தா குடித்த மாதிரி இருக்காது. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்துட்டு இந்த இது ஒரு சின்ன வெயிலில் வந்துட்டோம் ப்ரோ, வெயிலில் வந்துட்டோம், வெயிலில் வந்துட்டோம். சரிப்பா கொஞ்சம் நிழல் கிடச்ச விதமாக இருக்குது. இந்த ஆயிரத்தூரன் படத்தில் ஓடுவாங்கல்ல, நிழல் கிடந்து ஓடு ஓடுகிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இப்போ அவங்க கையில் வந்துருச்சு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும் கடைக்கு தலைக்கு ஸ்டாப் போட்டு உரியது. அப்படிதான் ப்ரோ உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன உரியா அப்படின்னு சொல்லி உரியத்துக்கு என்ன இருக்கு? நம்ம கொஞ்சம் புது ரோடாச்சா நமக்கு இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் நாய்ங்கெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஷார் காத்துட்டு இருந்துருக்கான் எப்படா வாங்குவான்னு சொல்லி. இல்லை கையில் ரொம்ப வலிக்குது, உங்களுக்கு வலிக்கும் பாருங்க. இப்போ ரொம்ப நாளாக எனக்கு ஒர்க் அவுட் போட்டு என்ன ஒர்க் அவுட் சொல்லவே இல்லை. ஷோல்டர்லாம் போட்டு ரொம்ப நாளாகுதா? சரியா தான் இது. நாங்கள் எங்கேயுமே ஒரே புதுசாக எந்த ஊர்லையும் இல்லை, நார்மலான பொன்னேரி தான். பொன்னேரி தான் நாங்கள் பொன்னேரி தான். அதான் பொன்னேரியா பாணி? ஆமாம் நாங்கள். அப்போ நீங்கள் பொன்னேரிக்கு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருந்தால் பொன்னேரியா? அதான் இது சொல்லல அந்த காமலூர்ல. நானும் மதுரைக்காரன்டா. மதுரையில் எங்கன்னு சொல்கிறான், மதுரையில் அங்கே இது பக்கத்தில் அது மதுரையே கிடையாது அப்படின்ற மாதிரி. இல்லை அது கொஞ்சம் சுற்று வட்டாரத்தில் இருக்கோன்றதான் பொன்னேரின்னு சொல்லிப்போம். எஸ் காய்ஸ், பாயிண்ட் எல்லாமே பொன்னேரி. சி சார் ஃபர்ஸ்ட் லாக். இல்லை நாங்கள் லாக் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா நடந்துட்டுருக்கோம், வெயில் நடந்துட்டுருக்கோம். சரி என்னது சும்மா இப்போ நீங்கள் இது அதுதான் என்னது ஸ்பான்சர் ஸ்பான்சர். ஐயோ ஒன்று பின்ன பிளாக் பண்ணி தான் தெரியும், ஒன்று பின்ன பிளாக் பண்ணுறதுக்கு தெரியும். இப்படி என்ன பண்ணனே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன் மேடா. இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃபுல்லன் ஃபுல்லாக ஜாலியாக பேசிக்கிட்டு நான் போகும்போது ரெண்டு வசங்களை பார்த்தோம். மீன் வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன் காலம். அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு மீன், ஆமாம். ஒரு கோல்ட் ஃபிஷ் ஒன்று, ஒரு ஒயிட் மாலி ஒன்று. ஒயிட் மாலி வாங்கிட்டு போனாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது ஒரு குட் ஃபீல் தான் என்னன்னா. ஸோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் இப்போ போகும்போதும் சரி வரும்போதும் சரி, என்ன கொஞ்சம் ஓடி வந்து ட்ரெயின் பிடிச்சோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம டைமிங் வந்து தான் நம்ம ஆட்டோவில் உட்காந்துட்டு போனது, முன்னாடி உட்காந்து போனது, அது ரெண்டு வாடி தலையில் இடிச்சுக்கிட்டு அதுலேயும் ஒரு பாட்டு போட்டாங்க. ஐயோ சம பாட்டு கிடைப்பிறந்தே ஒரு முறை. இதில் இல்லைனா நல்லா தானே இருக்கும் அந்த பாட்டுன்னு கேட்காதீங்க. ஸோ நாங்கள் கேட்டவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த வருஷம் வந்து கானா வருஷம் பாடினாங்க, பட் அதை லைக் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு படம் பார்க்கணும், ஒரு பயங்கரமான ஒரு படம் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா, நான் சொல்ற படம்னா என்ன படம்? இணைந்த கைகள். அதாவது 1990 படம், 1990 வந்த படம். ராம்கி அந்த அருண் பாண்டியன், அதாவது அசோக் செல்வன் நாங்கள் மாமனார், அவங்க நடித்த படம் பாருங்க எல்லாருமே. பழைய படம் பட் சூப்பராக இருக்கு. இது மாதிரி அந்த யாராவது அந்த படத்தை ரீமேக் பண்ண சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு ரிக்வெஸ்டா
ஏதோ ஒன்று ஏதோ பண்ண. நீ எதுக்கு போராடுறேன் நினைக்கிறான் வச்சுட்டு. இன்னும் செம்ம கான்செப்ட் ப்ரோ. அந்த கான்செப்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த படம் பார்த்துட்டு என்கிட்ட சொல்கிறீங்கல்ல, அன்றைக்கி எனக்கு என்ன படம் ஏதோ ஹாலிவுட் மூவி மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். படத்தோட ஸ்பெஷாலிட்டி அந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக் தான். அது இன்ட்ரோல் பிளாக்ல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படி ரெண்டு பேரும் அந்த கையிலேருந்து இறங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் கமெண்ட் படித்தோம் ட்ரிபிள் ஆல் எப்படியா இறங்கியிருப்பாங்கன்னு சொல்லி. சரி காஷ், அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு விளாக். விளாக் நல்லா இருக்கும் நம்புறேன். விளாக் இல்லை, விளாக் மாதிரி ஒன்று வீடியோவே போட முடிஞ்சு இத்தனை நாள் கைப்பிடி போடுறோம். அண்ட் திஸ் இஸ் கிரி அண்ட் தினகரன். தினகரன் தினகரன், திஸ் இஸ் அவர் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. கடிச்சிருவாங்க கடுமா. இது மாதிரி தான் ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க வந்தாலே. சிவகா இதுக்கப்புறமா கண்டினியூஸாக விளாகும். அதாவது நம்ம சேனலில் டிராயிங் போட்டாச்சு, டான்ஸ் போட்டாச்சு, சாப்பிட்டியும் போட்டாச்சு, சிரிக்காத காட்டு மியூசிக் போட்டாச்சு, ரியாக்ஷன் போட்டாச்சு, அனிமே போட்டாச்சு, மூவி ரிவ்யூ போட்டாச்சு, வேற என்ன போடல, இன்னும் குக்கிங் குக்கிங் போட்டாச்சு, அடல்ட் கண்டென்ட் தான் போட்டேன், கடைசியாக விளாகும் போட்டாச்சு. அதாவது என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை கைஸ், அப்படி தான். வேற என்ன நான் சொன்னதே பரவாயில்லடா. பட் இது நல்லா இருக்கு, கூடி சீக்கிரம் செல்ஃபி ஸ்டிக் ஒன்று வாங்கி. ஆமாம் ப்ரோ, கை செம்மையாக வலிக்குது. வந்துட்டோம் நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இதோட விளாக் எண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறமா விடைபெறுவது உங்கள் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிதரன் அண்ட் உங்கள் தினகரன் அண்ட் அண்ணா. கிரிதரனுடன் தினகரன் சன் டிவி. ஆமாம், சுகுமார் சுகுமார். ஓகே, பாய் பாய்.